ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப் சீரிஸ் தான் சமந்தார் டூ. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமந்தார் டூ 2021 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்டு மராத்தி வெப் சீரிஸை தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. பட் இந்த வெப் சீரிஸோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 9 எபிசோட்ஸ் இருக்குது. அதோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 22 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு ஒரு எபிசோட்ஸுமே. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்க்கு 3 இயர்ஸ் இருந்தாலே பார்த்து முடிச்சிடலாம். அப்படியே சீசன் டூவோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. இதோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 hours 40 minutes. ஒரு ஒரு எபிசோட்க்கு டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25 minutes to 30 minutes வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லாக்டவுனில் பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரீஸ்னு தான் சொல்லுவேன். எம்எக்ஸ் பிளேயில் ஃப்ரீயாகவே தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 and 2 கண்டினியூட்டியோட சொன்னால் தான் புரியும். அதேமாதிரி நீங்கள் கண்டினியூட்டியோட பார்த்தா தான் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். சீசன் 1 பார்க்காம சீசன் 2 பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியோட ஒரு டிப்ரெஷனில் இருக்க ஒரு பேட் லக்கி பர்சனாக அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஃபியூச்சரை தெரிஞ்சால் சில விஷயத்தை மாற்றி நம்மளோட ப்ரெசென்ட் லைஃபை சந்தோஷமாக நம்ம மாற்ற முடியும் நம்பி ஒரு ஜோசியக்காரராக பார்க்க போகிறாரு. அதுவும் அவரோட ஃப்ரெண்டை பேச்சு கேட்டு அங்கே போகும்போது அட்டன் இந்த நம்மட்டு ராவடி பண்ணிட்டு இவன் சொன்னாலாம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தெனாவிட்ட தான் போகிறாரு. பட் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் ட்விஸ்ட் இருக்குது. ஹீரோ கையை காமிச்சு ஜோசியம் பார்த்தா அந்த ஜோசியக்காரன் சொல்கிறான், இதே மாதிரி கையோட 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்ப்பா, அதனால் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற ஃபியூச்சர் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டு அமைச்சிறாங்க. அவர் சொல்லாததுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் மறைஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகே, என்ன மாதிரியே கையிறகு வச்சிருக்க அந்த ஆளை கண்டுபிடிச்சி நானே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோ அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு எங்களுக்கு ஒரே ரேகை தாங்க இருக்குது, ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சேன்னு சொன்னீங்கன்னா என்னோடய வாழ்க்கையை நான் திருத்தி மாற்றி எழுதிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சரி ஓகேப்பா, எனக்கு கதை சொல்லலாம் டைம் இல்லை, இது என்னோடய பர்சனல் டைரி, டெய்லி நீ ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் படிக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு அந்த டைரியை கொடுக்குறாரு. அடுத்த நாளைக்கு முன்னாடி நாள் நைட் உட்காந்து இதை நீ படிச்சுட்டு அடுத்த நாள் நீ போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண, வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுன்னு சொல்லி அந்த டைரியை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அந்த டைரி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நிகழ்காலம் இறந்த காலம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது நிஜமாக 100% உண்மை. இந்த வெப் சீரிஸ் பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எபிசோடலையும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் ஃபேக்டர்ஸோட செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோ என்கேஜிங்காகவும் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு எபிசோடுமே பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஒரு எபிசோடில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்த எபிசோட்லேயே வேலையை விட்டு துரத்தி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம்லாம் போனவாஸ் யாருனே தெரியாத ஒரு ஆள் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃப்ரெண்ட் ஆவான், திரும்ப அவன் விட்டுட்டு ஏமாற்றிட்டு போவான். கடைசியாக ஹீரோ கிட்டே என்ன இருக்குது, லைஃப்பில் என்னத்தை தான் பண்ணார், அந்த ஆள் பேச்சை கேட்டு ஹீரோ உருப்படி ஆனாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த வெப் சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே வரச்சு ஜோசிகாரோட பேச்சை கேட்டு என்னோடய வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய கடந்த காலத்தையும் என்னோடய நிகழ்காலத்தையும் மாற்றி நான் சந்தோஷமாக இருப்பேன்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இந்த வெப் சீரிஸை முதல்ல பார்க்க வேண்டிய ஆளாக இருப்பீங்க. அது இந்த வெப் சீரிஸை எங்கேருந்து காப்பி பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஸ்டோரி பிளாட்டில் தெலுங்கில் 2019 ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவிக்கு நாமளும் ரிவ்யூ போட்டிருக்கோம். அது என்ன மூவின்னு மறக்காமல் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க, நான் நம்புகிறேன். ஸோ இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழ் டப்பிங் தான். எம்எக்ஸ் பிளேயில் எப்போவுமே குவாலிட்டியாகவும் நீட்டாகவும் லிப்ஸிங் பர்ஃபெக்டாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங், சினிமோடோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே ஆவரேஜாக நீட்டாக இருக்குது, எதுவுமே பெருசாக இல்லை. ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் சூப்பர் என்கேஜிங்கான ஆனால் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு தாங்க சொல்லுவேன். ஸோ மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பே அண்ட் டியூரேஷன்ஸ் தான். ஸ்க்ரீன் பே வேறு லெவலில் இருந்துச்சு சீசன் ஒன்க்கு. அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 22 மினிட்ஸ்க்குள்ள சீசன் ஒனில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் சீசன் டூவில் அதுவே ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு. சீசன் டூவில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் வேணுன்னே இழுத்து ஜவு முட்டை மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருந்தது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ட்விஸ்ட் ஃபேக்டர்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். சீசன் ஒன்ல ஒரு ஒரு எபிசோட்லையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சீசன் ஒன்னோட எண்ணில் 9th எபிசோடில் இருக்க ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை மட்டுமே வச்சு சீசன் டூவில் இருக்கக்கூடிய 10 எபிசோட்ஸுமே லீட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் சீசன் டூவில் இருக்க எந்த ஒரு எபிசோட்ஸுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த வெப் சீரிஸோட மெயின் நெகட்டிவே இது வந்து 18+ வெப் சீரிஸ். அங்கங்கே சில சில சீன்ஸ் வந்துட்டு வந்துட்டு தான் போவோம். அது மட்டும் வாய் திறந்தால் நிறைய இடத்துல கெட்ட வார்த்தை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிம்பிளான லாஜிக் இல்லாத ஓல்டு டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி தான் இவங்களும் கதையை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. வெப் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். நம்ம அதர் சோஷியல் மீடியாஸ் லைக் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரிட்டிக்ஸ் மோனை சர்ச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கஷன் நடக்கும். நீங்கள் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர் ஸ்டார்ட் ஆகவே. சி யூ.